தமிழ் ட்ரெண்டிங் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். கற்றாழை அழகு மற்றும் ஆரோக்கிய சிகிச்சைகளில் ஒரு முக்கியமான இடத்தை பெறுது. கற்றாழை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய ஜெல், சாறு போன்றவைகள் மக்கள் மத்தியில பரவலா பயன்படுத்தப்படும். கற்றாழை தலை முதல் கால் வரை வெளிப்புறம் மட்டும் இல்லாம உள்ளுறுப்புகளுக்கும் பல நன்மைகளை தரக்கூடியது. அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்பட்டு வந்த இந்த செடி ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் பயன்படுது. வெப்பமண்டல நாடுகளில் அதிகம் வளரும் இந்த செடி ஒரு பெரிய கஷ்டமும் கொடுக்காம எளிதாக வளரக்கூடியது. இதனை பராமரிப்பது ரொம்பவே எளிதான விஷயம். இதுக்கு தண்ணி ஊற்ற கூட தேவையில்லை. அப்படிப்பட்ட கற்றாழையோட ஊட்டச்சத்துக்கள் என்ன, அதை எதெதுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கற்றாழை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் கடைகளில் அதிக அளவு கிடைக்குது. கற்றாழை சாறு, ஜெல், பவுடர் மற்றும் மாத்திரைகளும் இதில் அடங்கும். கற்றாழையின் மிருதுவான இலைப்பகுதி 96% நீரால ஆனது. விட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட், 7 முக்கியமான நொதிகள், 20 அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் போன்ற உடலுக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் கற்றாழையில் இருக்கு. 100 கிராம் கற்றாழை சாற்றில் இருக்கிற ஊட்டச்சத்து விவரங்களை இப்போ பார்க்கலாம். வெறும் 100 கிராம் கற்றாழை சாற்றில் தண்ணீர் 96.23 கிராமும், ஆற்றல் 15 கிலோ கலோரியும், கார்போஹைட்ரேட் 3.75 கிராமும், சர்க்கரை 3.75 கிராமும், கால்சியம் 8 மில்லிகிராமும், இரும்பு 0.15 மில்லிகிராமும், சோடியம் 8 மில்லிகிராமும், விட்டமின் சி 3.8 மில்லிகிராமும் இருக்கு. இப்போ கற்றாழையோட நன்மைகளை பார்க்கலாம். கற்றாழை செரிமானத்தை மேம்படுத்துது. கற்றாழை சாறை உட்கொள்வதனால அல்சர் மற்றும் இதர செரிமான கோளாறுகள் தடுக்கப்படுது. சருமத்திற்கு இதமளிக்குது. கற்றாழை ஜெல்ல சருமத்தோட மேல்புறத்துல தடவுவதனால சருமத்தில் இருக்கக்கூடிய காயங்கள், தடிப்புகள், கட்டிகள் மற்றும் எக்ஸிமா போன்ற பாதிப்புகளும் குணமடையுது. கற்றாழை காயங்களை குணப்படுத்துது. தீ காயம், சூரிய வெப்பத்தால் உண்டான காயம் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய புண்களை போக்க பல காலமாக கற்றாழை சாறு பயன்படுத்தப்படுது. விரைவாக புண்களை ஆற வைக்கும் தன்மை கற்றாழைக்கு இருக்கு. கற்றாழை நெஞ்செரிச்சலை போக்குது. வாயு அமிலத்தை குறைவாக சுரக்க செஞ்சு நெஞ்செரிச்சலுக்கு முதன்மை காரணமான எதுக்களித்தல போக்க உதவுது கற்றாழை. கற்றாழை இரத்த சர்க்கரை அளவை குறைக்குது. நீரிழிவு பாதிக்கப்பட்ட நோயாளிகள் மற்றும் நீரிழிவுக்கு முந்தைய நிலையில் இருக்கும் நோயாளிகள் ஆகியோருக்கு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் கற்றாழை கிளைகோமிக் கட்டுப்பாட்டிற்கு உதவுவதாகவும் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுவதாகவும் கூறப்படுது. கற்றாழை மூட்டு வலியை குறைக்க உதவும். கற்றாழையில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் காரணமாக கீழ்வாதம் தொடர்பான மூட்டு வலி மற்றும் வீக்கம் ஆகியவை குறையுது. கீழ்வாதத்தோட தொடர்புடைய அலர்ஜியை தடுத்து மூட்டுக்கல்ல உண்டான காயத்தை அமைதிப்படுத்த கற்றாழை சாறு உதவுது. வாய் ஆரோக்கியத்தை நிர்வகிக்க கற்றாழை பயன்படுது. கற்றாழையில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு பற்கள் மற்றும் ஈறுகள் தொடர்பான தொற்று பாதிப்பு மற்றும் காயங்களை போக்க உதவுது. கற்றாழை பவுடர் கொண்டு தினமும் பற்களை தேய்ப்பதனால எந்த ஒரு தொற்று பாதிப்பு, வாய் அல்சர், பற்குழி போன்றவை இல்லாம பாத்துக்குது. உங்க ஈறுகளை பலமாக்க ஒவ்வொரு முறை கற்றாழை சாறு பருகும் போதும் அதனை விழுங்குவதற்கு முன்னர் ஒரு முறை கொப்பளித்து விட்டு பின் விழுங்குனா நல்ல பலனை கொடுக்கும். கற்றாழை பொடுக போக்க உதவுது. பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் ஈரப்பதம் கொண்ட கற்றாழை பொடுகை போக்குவதில் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். 4-6 வாரங்கள் தினமும் 2 வேளைக்கு தலைக்கு கற்றாழை சாற்ற தடவி வந்தால் பொடுகு தொல்லை நீங்கும். இப்போ கற்றாழையை சாப்பிடும் முறைகளை பார்க்கலாம். கற்றாழையை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். கற்றாழையில் இருந்து ஜெல்லை எடுத்து அப்படியே நேராக நீங்கள் சாப்பிடலாம். அல்லது நீங்கள் தயாரிக்கும் ஜூஸ் அல்லது ஸ்மூத்தியில் கலந்தும் சாப்பிடலாம். இதோட வழுக்கும் தன்மை மற்றும் மிதமான நறுமணம் சாலட்ல நல்ல டேஸ்ட்டை தரும். கற்றாழையை சாரா நீங்க குடிக்க முடியும். அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு பொருள் கற்றாழை. கற்றாழையை கொண்டு தயாரிக்கப்படும் சாறு மிகவும் எளிய முறையில உடலுக்கு நன்மையை கொடுக்கும். கற்றாழை இலையோட முனையை கிள்ளி எரிஞ்சிட்டு இலையில இருக்கும் ஜெல்லை எடுத்து தண்ணீர்ல கலந்து ஜூஸ் செஞ்சு நீங்க குடிக்கலாம். கற்றாழை வறுவல். கற்றாழை ஜெல்லோட சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து வதக்குங்க. பின்பு அதுல உப்பு, வறுத்த சீரகம் போன்றவற்றை சேர்த்து இதை உங்க சாண்ட்விச்ல வச்சு சாப்பிடலாம். கற்றாழைய வேக வைத்தும் சாப்பிட முடியும்.
தண்ணீர் பதம் அதிகம் உள்ள கற்றாழைய வேக வைப்பதனால மிகவும் மென்மையா மாறுது. இதனை வேக வைத்த காய்கறிகளோடையும் சேர்த்து சாப்பிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு காத்துருங்க. இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி.